தியாகதுருகம் அருகே மருந்து கடையில் ஸ்கேன் செய்ததில் மூன்றாவதாக பெண் சிசு இருப்பதை அறிந்து இளம் பெண்ணுக்கு அங்கேயே கருக்கலைப்பு செய்ததில் பரிதாபமாக பலியானார். கருக்கலைப்பில் ஈடுபட்டதாக கைதாகி ஜாமீனில் வெளிவந்த மருந்து கடைக்காரர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விளாந்தாங்கல் ரோடைச் சேர்ந்தவர் வடிவே. 45 வயதான இவர் ஐடிஐ படித்துவிட்டு போலி சான்றிதழ் மூலம் அரசிடம் அனுமதி பெற்று அசகலத்தூர், விருகாவூர், தியாகதுருகம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மருந்து கடை நடத்தி வந்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கீழக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மனைவி அமுதா. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். 3வது முறையாக கர்ப்பிணியான அமுதா ஆணா பெண்ணா என்பதை கண்டறிந்து பெண் என்றால் கருக்கலைப்பு செய்திட முடிவு செய்ததாகவும், இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி அமுதா மற்றும் அவரது கணவர் கோவிந்தராஜ் ஆகியோர் தியாகதுருகம் அருகில் அசகலத்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் மருந்து கடைக்கு வந்துள்ளார். அங்கு ஒரு அறையில் கடை உரிமையாளர் வடிவேல் ஸ்கேன் செய்து பார்த்துள்ளார். அதில் அமுதா வயிற்றில் இருப்பது பெண் சிசு என்பது உறுதியானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவருக்கு கருக்கலைப்பு செய்ய முடிவு செய்து அங்கேயே கடந்த 17ஆம் தேதி கருக்கலைப்பு செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அமுதாவுக்கு இரத்தப்போக்கு அதிகப்படியாக வெளியேறியதால் மயங்கினார். அவரை உறவினர்கள் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து ஏற்கனவே அமுதா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். வேப்பூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் பாலச்சந்தர் மற்றும் தேசிய சுகாதார பணிகள் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் கொண்ட குழுவினர் அமுதாவுக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் அசகலத்தூர் கிராமத்தில் உள்ள மருந்து கடையில் நேற்று 2 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கள்ளக்குறிச்சி போலீசாரும் உடனிருந்தனர். அங்கு கருக்கலைப்புக்கு தேவையான சில மருத்துவ உபகரணங்கள் இருந்ததை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் மருந்து கடையை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மூடி போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து கடை உரிமையாளர் வடிவேலை கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்தனர். இவர் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் பகுதியில் ஏற்கனவே விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான கர்ப்பிணிகளுக்கு கருக்கலைப்பு செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் கள்ளக்குறிச்சி அருகில் உள்ள மலைக்கோட்டலம் கிராமத்தைச் சேர்ந்த கர்ப்பிணிக்கு கருக்கலைப்பு செய்த போது சுகாதாரத்துறையினர் வடிவேலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சில நாட்களுக்கு முன்னர்தான் வடிவேல் ஜாமீனில் வெளியே வந்தார். தற்போது தியாகதுருகம் பகுதியில் கர்ப்பிணி அமுதாவுக்கு கருக்கலைப்பு செய்ததாக சிக்கியுள்ளார்.